இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வறுமையின் நிறம் சிகப்பு என்பார்கள் ஒரு ஜான் வயிற்றுக்காக மக்கள் எத்தனை பாடுபட்டு சம்பாதிக்கிறார்கள் இதை வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இதில் யாசகம் கேட்போர் பட்டினி கிடப்போரின் நிலை மேலும் பரிதாபத்துக்குரியது பிழைப்புக்காக பல நாடுகளில் பாலியல் தொழிலும் அனுமதிக்கப்படுகிறது அதேபோல இந்தியாவிலும் மும்பை கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் இதற்கென தனியிடங்கள் இருக்கின்றன இதுபோல் பாலியல் தொழில் சட்டப்படி குற்றம் என அறிவிக்கப்பட்ட மாநிலங்களில் போலீசாருக்கு தெரியாமல் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்து வருகின்றன இந்த நிலைமையில்தான் இது எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு இந்தோனேசியாவில் ஒரு சம்பவம் நடைபெற்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது புன்காக் என்கின்ற பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இது இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய மேற்கு ஜாவாவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மலையாகும் இது போகர் மற்றும் பாண்டுங் ஆகிய இரு நகரங்களை இணைக்கிறது இது எப்போதும் குளிர்ச்சியான சூழலிலும் தேயிலை தோட்டங்களும் மனதிற்கு இதமளிக்கும் விஷயங்களும் நடைபெறக்கூடிய இடமாகும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்வார்கள் முயல்களுக்கு உணவளிப்பார்கள் பசுக்களிலிருந்து பால் கறப்பார்கள் இந்த இடத்துக்கு சுற்றுலா வர ஏற்ற காலம் மார்ச் முதல் மே மாதம் வரையாகும் இந்த காலகட்டத்தில் ஹோட்டல் அறைகளின் வாடகை குறைவாக இருக்கும் ஆனால் செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்த ஹோட்டல்களில் தங்கும் அறைகளின் வாடகை பல மடங்கு அதிகரிக்கும் இந்த புன்காக் பகுதி ஜகார்த்தாவின் தெற்கு பகுதியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது புன்காக் என்றால் சிகரம் என்று அர்த்தம் கோட்டா புங்கா என்கின்ற இடத்தில் மலைப்பகுதியில் ரிசார்ட் ஒன்று இருக்கிறது இங்கு தங்கி புன்காக்கின் அழகை ரசிக்க மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளில் குடும்பத்தினருடன் வராமல் நண்பர்களுடனும் மற்றும் பணியாற்றுபவர்களுடனும் வரும் ஆண்கள் அங்கிருக்கக்கூடிய ஏஜென்சிகள் மூலம் இளமையான உள்ளூர் பெண்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் அவ்வாறு அறிமுகமாகும் பெண்களில் ஆண்களுக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்களுக்கு அந்த பெண்ணுடன் தற்காலிகமாக திருமணம் செய்து வைக்கிறார்கள் இதற்காக அந்த பெண்ணுக்கு ஒரு அதிகமான தொகையும் கொடுக்கப்படுகிறது இதனையடுத்து அந்த புதுமண தம்பதிகள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவார்கள் அந்த ஆண் பயணி எத்தனை நாட்களுக்கு அங்கு தங்கியிருக்கிறாரோ அதுவரை இரண்டு பேரும் குடும்பம் நடத்துவார்கள் ஆனால் அந்த ஆண் எப்போது தன்னுடைய நாட்டுக்கு செல்கிறாரோ அப்போதே அந்த திருமண பந்தம் முறிந்துவிடும் அதன் பிறகு அவர் யாரோ இவர் யாரோ அடுத்தது இதேபோல இன்னொரு திருமணம் நடக்கும் அந்த நபருடன் தங்கியிருக்கும் காலகட்டத்தில் பாலியலிச்சிகளை தீர்த்து வைப்பது இல்லாமல் அந்த நபருக்கு சமைத்து போடுவது துணி துவைத்து போடுவது அறையை சுத்தப்படுத்துவது என வீட்டு வேலைகளையும் செய்வார்கள் இதெல்லாம் அந்த பெண்களுடைய ஏழ்மையை போக்க செய்யும் ஒரு கொடூரமான ஒப்பந்தமாகும் இது குறித்து ஒரு பெண் சொல்லும்போது எனக்கு பதினேழு வயது இருக்கும்போது நானும் தற்காலிக திருமணம் செய்து கொண்டேன் அதேபோல இதுவரைக்கும் பதினைந்து தடவை திருமணம் செய்திருக்கிறேன் எனக்கு பதினேழு வயதில் முதன் முதலில் தற்காலிக கணவராக வந்த சவுதி அரேபியாவை சேர்ந்த ஐம்பது வயது நபர் எனக்கு எட்நூற்றி ஐம்பது அமெரிக்க டாலர்களை விலையாக கொடுத்தார் அந்த பணத்தில் கூட எனக்கு பாதித்தொகைதான் வந்தது மீதமுள்ள தொகையை ஏஜெண்டுகள் பறித்து கொண்டார்கள் ஐந்து நாட்கள் அந்த நபருடன் குடும்பம் நடத்திய பிறகு அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பியதும் அந்த திருமணம் செல்லாததாகிவிட்டது ஒரு திருமணத்திற்கு முன்னூறு முதல் ஐநூறு அமெரிக்க டாலர்களை நான் சம்பாதிப்பேன் அதை கொண்டு என்னுடைய தாத்தா பாட்டியை பார்த்து கொள்கிறேன் போல் இன்னொரு பெண் சொல்லும்போது எனக்கு இதுவரை இருபது திருமணங்கள் நடந்திருக்கின்றன பிறகு எனக்கு உண்மையில் திருமணம் நடந்து இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இதே போல பல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்